இந்த வீடியோல கோவா டூரிஸ்ட் பிளேஸ பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க கோவா என்ன வர போறீங்க அப்படினா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டூர் கைடா இருக்கும். இங்க சுத்தி பார்க்க என்னென்ன பிளேसेस இருக்கு, எப்படி சுத்தி பார்க்கலாம், எவ்வளவு பட்ஜெட் செலவாகும், யாரெல்லாம் வரலாம், கப்பிள்ஸா வந்தா எவ்வளவு செலவாகும், இல்ல ஃப்ரெண்ட்ஸா வந்தா எவ்வளவு செலவாகும், இங்க என்னென்ன ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கு, அதோட பிரைஸ் என்ன. கோவான்னு சொன்னாலே பல நண்பர்களுக்கு only என்ஜாய்மென்ட், நைட் பப், ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி தான் தாட் போகும். பட் அதையும் தாண்டி இங்க கோவால என்ன இருக்கு, தென் கோவால இருக்க கேஷினோ, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல நான் கொடுக்க போறேன். வீடியோ ஸ்கிப் ஒருவேளை உங்களால கோவா வர முடியல அப்படின்னாலும் இந்த வீடியோ மூலமாக உங்களை நான் கோவாவுக்கு கூட்டிட்டு போறேன். கோவான்னு சொன்னாலே பல நண்பர்களுக்கு பல திங்கிங் வரும். பட் முன்னால இருந்த கோவா இப்ப கிடையாது, இங்க டூரிஸ்டர்ஸ் வர்றதும் கம்மி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஒரு வாட்டியாவது கோவாவை விசிட் பண்ணணும் அப்படின்னு பல பேர் கனவு கண்டுட்டு இருக்காங்க. அப்படி இங்க கோவால என்னதான் இருக்குன்னு பாத்திரலாம். நீங்க யாரோட உதவியும் இல்லாம ஃபுல்லா வந்து ஓரளவுக்கு லக்ஸுரியா நீங்க வந்து கோவாவை சுத்தி பார்த்துட்டு போறதுக்கு 9500 ரூபாய் தான் செலவாகும். இதே நீங்க பிளைட்ல வந்து சுத்தி பார்த்துட்டு போறதுக்கு 12500 ரூபாய் தான் செலவாகும். எங்கெங்க எவ்வளவு செலவாகும், எதுக்கு செலவாகும் அப்படின்னு பாத்திரலாம். கோவா ஒரு யூனியன் பிரதேசம். கோவாலே சவுத் கோவா நார்த் கோவான்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. சவுத் கோவா யாரெல்லாம் விசிட் பண்ணலாம் அப்படின்னா, நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்கணும், அமைதியா இருக்கணும், இயற்கையோட ஒன்றி வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சவுத் கோவா டூர் பிக் பண்ணலாம். இல்ல நல்ல கிரௌடா இருக்கணும், நைட் பப், அதுக்கப்புறம் கேசினோ, இதெல்லாமே பாத்தீங்கன்னா நார்த் கோவால தான் இருக்கு. நீங்க கோவாவுக்கு ட்ரெயின்ல வாரீங்க அப்படின்னா பெங்களூர் வந்துக்கோங்க, அங்கிருந்து உங்களுக்கு டைரக்டா வந்து கோவாவுக்கு ட்ரெயின் இருக்கு. சென்னையிலிருந்து ட்ரெயின் இப்ப கிடையாது. வீக்லி ஒரே ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் புதன்கிழமை வந்து மதுரையிலிருந்து ஒரு ட்ரெயின் கிளம்புது கோவாவுக்கு. அது கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர், பாலக்காடு இது வழியா மங்களூர் போயிட்டு அப்படியே கோவா போகுது. இல்ல நீங்க டைரக்டா மங்களூர் வந்துட்டு வர்றது மாதிரி இருந்தாலும் ஓகே, தமிழ்நாட்டோட சென்டர்ல இருக்கவங்க இந்த மாதிரி பிக் பண்ணிக்கோங்க. அதே சவுத் சைடு நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் இந்த சைடுல எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்க திருவனந்தபுரம் பிக் பண்ணிக்கோங்க. ட்ரிவாண்ட்ரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கோவாவுக்கு டைரக்ட் ட்ரெயின் இருக்கு. நம்ம பட்ஜெட்ல உங்களுக்கு தேர்ட் ஏசி நான் வந்து ஒதுக்கி இருக்கேன். ஏன் அப்படின்னா நார்த் சைடு நீங்க பீஸ்ஃபுல்லா போகணும் அப்படின்னா ஏசி கோச் பிக் பண்ணிக்கோங்க. பெர் ஹெட்டுக்கு பாத்தீங்கன்னா 1500 வருது, அப் அண்ட் டவுன் 3000 வருது. கோவாவை ஃபுல்லா நீங்க சுத்தி பார்க்கணும், நார்த் கோவா, சவுத் கோவா எல்லாமே சுத்தி பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் சவுத் கோவால இறங்கிக்கோங்க. சவுத் கோவால மர்கோன் சொல்ற ஒரு பிளேஸ் இருக்கு, அங்க மர்கோன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. மர்கோன் ரீச் பண்ண அப்புறம் அங்க நீங்க வந்து ரூம் செக் இன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சவுத் கோவா பிடிக்காது, நார்த் கோவா தான் டைரக்டா போகணும் அப்படின்னா வாஸ்கோ டாகாம அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கணும். பட் இங்க வந்து எல்லா ட்ரெயினுமே போகாது, மேக்சிமம் போற ட்ரெயின் எல்லாமே பாத்தீங்கன்னா மர்கோ வரைக்கும் தான் போகும். நீங்க சவுத் கோவா சுத்தி பார்க்க போறதே கிடையாது, நார்த் கோவா மட்டும் தான் போறீங்க அப்படின்னா நீங்க மர்கோ ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கும் போதே பாத்தீங்கன்னா நிறைய பைக் ரெண்டல் வந்து உங்களுக்கு அவுட் சைடு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் அதோட வண்டி கண்டிஷன் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, நல்லா இருந்தா மட்டும் எடுத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா கொஞ்சம் அவுட் சைட்ல நீங்க சர்ச் பண்ணாலே பைக் ரெண்டல் ஷாப்ஸ் நிறைய இருக்கும். ஊட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா 400 ரூபாயிலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டா 500 ரூபாய் பிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப லோ குவாலிட்டி போனீங்கன்னா வண்டி கொஞ்சம் டேமேஜா இருக்கும். ஓரளவுக்கு நல்ல ஸ்டாண்டர்டா இருக்க வண்டி ஒரு 100 ரூபாய் ரேட் அதிகமா இருக்கும். அந்த வண்டியை நீங்க ரெண்டல் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இங்கண்டு நீங்க வந்து நார்த் கோவாவுக்கு நீங்க போகலாம். மர்கோலண்ட் பைக் ரெண்டல் எடுத்தா உங்களுக்கு என்ன பிளஸ்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ட்ரெயினும் மர்கோலண்ட் தான் இருக்கும். நீங்க 3 நாள் எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு பைக்கை நீங்க திரும்ப அந்த மர்கோல எங்க நீங்க பிக் பண்ணீங்களோ பைக்கை அங்கேயே வந்து நீங்க டிராப் பண்ணிட்டு நீங்க அப்படியே ட்ரெயின்ல வந்து ஊருக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். இது ஒரு பிளஸ். டாக்ஸி புக் பண்ற அமௌண்ட் நீங்க சேவ் பண்ணிக்க முடியும். இல்ல நீங்க நார்த் கோவால போய் எடுத்தா கூட அங்கேயும் எக்கச்சக்கமான பைக் ரெண்டல் ஷாப்ஸ் இருக்கு. இங்கிட்டு நீங்க வந்து ட்ரெயின்ல நீங்க வாஸ்கோடாவா போனாலும் அங்கிட்டு நீங்க நார்த் கோவாவுக்கு திரும்ப டாக்ஸில தான் போய் ஆகணும். இதே நீங்க பிளைட்ல வரீங்க அப்படின்னா கோவால இருக்க டபோலியம் இந்த ஏர்போர்ட்ல தான் நீங்க ரீச் பண்ணுவீங்க. இது வந்து வாஸ்கோடாகமால தான் இருக்கு, கிட்டத்தட்ட ரயில்வே ஸ்டேஷனும் ஏர்போர்ட்டும் நியர்பைல தான் இருக்கும். நீங்க எதுல வந்தாலும் இங்கிட்டு டாக்ஸி பிடிச்சிதான் நார்த் கோவா போற மாதிரி இருக்கும். நீங்க டாக்ஸி பிடிச்சி போனீங்க அப்படின்னா அதுக்கு தனியா 1000, 1500, 2000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்க ட்ரெயினா பிளைட்டான்னு பிக் பண்ணி நீங்க கரெக்டா வந்து கோவா ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அது நியர்பைலே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹோட்டல்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நீங்க சவுத் கோவால தங்கி ஒன் டே நீங்க சுத்தி பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஒன் டே ரூம் எடுத்துக்கோங்க மர்கோலேயே. அங்கிருந்து ஒரு 3 நாளுக்கு பைக் ரெண்டல் எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் முன்கூட்டியே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மர்கோ நியர்பை ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா 2-3 பீச் இருக்கு, கொல்வா பீச், பெனலியம் பீச், இந்த மாதிரி ஒரு சில பீச்சஸ் இருக்கு. நீங்க கூகுள் மேப் பார்த்து கூட ரீச் பண்ணிக்கலாம். பட்டர்ஃபிளை பீச் சொல்லுவாங்க, 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க மர்கோலண்டு. சவுத் கோவால டுஷாகர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, இது வந்து ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு மர்கோலண்டு. இங்க நீங்க போறது மட்டும் இல்ல, அந்த ஃபால்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர் ட்ரக்கிங் பண்ணி போற மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மட்டும் அதை பிக் பண்ணிக்கோங்க.
பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா மர்கோல இருந்து ஒரு 10 to 20 kilometers டிஸ்டன்ஸ்ல இருக்க எல்லா டூரிஸ்ட் பிளேஸையும் கவர் பண்ணிக்கோங்க ஒன் டேல. மறுநாள் காலையில ரூம் செக் அவுட் பண்ணிட்டு அங்கிருந்து நீங்க வந்து நார்த் கோவாவுக்கு பைக்ல கிளம்பிக்கோங்க. நம்ம பட்ஜெட்ல பெட்ரோலுக்கு பாத்தீங்கன்னா 1000 rupees ஆட் பண்ணிருக்கேன். நார்த் கோவாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பாகா பீச் நியர்பை ரூம் எடுத்தீங்கன்னா பெஸ்ட். உங்களுக்கு நைட் வந்து கொஞ்சம் ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுவும் பீச் பக்கத்துல ரூம் எடுக்காதுங்க. பாகா பீச்ல இருந்து ஒரு 2 kilometers டிஸ்டன்ஸ்ல நீங்க ரூம் எடுத்தீங்க அப்படின்னா மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஒரு 1500 to 2000 ரூம் புக் பண்ணிக்க முடியும். பிஜி ஹாஸ்டல்ஸ் நீங்க பிக் பண்ணீங்கன்னா இன்னும் ரேட் கம்மியா இருக்கும். அது வந்து 300-500 அந்த மாதிரி தான் இருக்கும். இல்ல நீங்க ரெண்டு பேர் போனீங்க அப்படின்னாலும் இப்ப 2000 சொல்லும் போது உங்களுக்கு ஷேரிங்ல 1000 rupees தான் வருது. கோவாவை பொறுத்த வரைக்கும் சீசன் டைம் டிசம்பர் ஜான்வரி இந்த டைம் எல்லாம் ரொம்ப கிரௌடா இருக்கும். ஹோட்டல் ரேட்டு கேப் ரேட்டு எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. மத்த மந்தெல்லாம் போனீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜான ரேட்ல இருக்கும். அதுவும் ஒரு 1 kilometer 2 kilometers போறதுக்கு கேப் புக் பண்ணாலே 300-400 சார்ஜ் பண்ணுவாங்க. கேப் ரேட் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சா இருக்கும். அதனால என்னோட பெஸ்ட் ரெஃபரன்ஸ் என்னன்னா நீங்க வந்து அங்க பைக் ரெண்டல் எடுத்து சுத்தி பாக்குறது தான். நார்த் கோவால ஒரு 2 days ஸ்டே பண்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்பதான் நல்லா பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணிக்க முடியும். பட் நம்மளோட பட்ஜெட்ல நார்த் கோவாய்க்கு 1 day சவுத் கோவாய்க்கு 1 day தான் உங்களுக்கு பட்ஜெட் போட்டிருக்கேன். சம்டைம்ஸ் நார்த் கோவால 1 day கூட நீங்க இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ரூமோட ரெண்டல் மட்டும் உங்களுக்கு அடிஷனல் ஆட் ஆகும். நார்த் கோவால நீங்க சுத்தி பாக்குறதுக்கு நிறைய பீச்சஸ் இருக்குது. அப்படியே பைக்கை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து சிங்கோரியம் பீச் நீங்க வந்துக்கோங்க. இந்த கார்னர்ல இருந்து நீங்க அப்படியே வரிசையா நீங்க ஒவ்வொரு பீச்சா பாத்துட்டு போயிடலாம். சிங்கோரியம் பீச் பக்கத்துல வந்து அகுடா போர்ட் இருக்கு. அது கூட நீங்க வந்து விசிட் பண்ணி அங்க போட்டோஸ் ஏதாவது எடுக்கணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த பீச்லயும் ஒரு சில ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நடக்கும். அது நீங்க எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். இங்க இருக்க மேக்ஸிமம் பீச்சஸ்ல பாத்தீங்கன்னா பைக் பார்க் பண்றதுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. சிங்கோரியம் பீச் பார்த்து முடிச்சிட்டு அப்புறம் மேப் போட்டுட்டு கண்டோலியம் பீச் வந்துக்கோங்க. கண்டோலியம் பீச்சோட என்ட்ரன்ஸும் சூப்பரா, அந்த கண்டோலியம்னு நேம் போட்டுட்டு ஒரு ஃபிஷ் மாதிரி ஒரு ஆர்ச் எல்லாம் சூப்பரா வச்சிருப்பாங்க. அதுக்குள்ளால நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும். இந்த பீச்சும் நல்லா இருக்கும், நிறைய பேர் குளிச்சுட்டு இருப்பாங்க. இங்கேயும் ஒரு சில ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்கும். நெக்ஸ்ட் அதை பார்த்து முடிச்சிட்டு கேலங்கேட் பீச் வந்துக்கோங்க. இந்த பீச் ரீச் பண்றதுக்கு நீங்க கொஞ்சம் நடந்து உள்ள போற மாதிரி இருக்கும். இந்த பீச் நல்லா இருக்கும். இங்கே நிறைய போட்ல போய் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. ஸ்பீட் போட்ல நம்மள கூட்டிட்டு போவாங்க. பட் ரேட் வந்து தனித்தனியா நீங்க பிக் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்ஸா இருக்கும். எல்லா பீச்லயும் வேணா ரேட்டை நீங்க விசாரிச்சுக்கோங்க. எந்த பீச்ல ரேட் கம்மியா இருக்கோ அதுல நீங்க பார்கின் பண்ணி கூட போகலாம். சிங்கிள் சிங்கிளா போற மாதிரி இருந்துச்சுன்னா இல்ல அப்படினாலும் நீங்க பாகா பீச்ல ஒரு 2 kilometers நியர்பைல ரூம் புக் பண்ணிருப்பீங்க. அப்படியே நீங்க ரெண்டு வாட்டி பைக்ல சுத்தி வந்தீங்க அப்படின்னா அங்கே நிறைய ஆக்டிவிட்டிஸ் புக்கிங் கவுண்டர் இருக்கும். அந்த புக்கிங் கவுண்டர்ல நீங்க போய் கூட ஆக்டிவிட்டிஸ் புக் பண்ணிக்கலாம். அவங்க வந்து பேக்கேஜ் மாதிரி கொடுப்பாங்க. பட் அவங்க கோட் பண்ற 3000 கோட் பண்ணுவாங்க. நீங்க ஃபைனலா 1500 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேர் மூணு பேர் நீங்க போறீங்க அப்படின்னா எங்களுக்கு டைம் இல்லாத காரணத்தால நாங்க அதுல புக் பண்ணி போகல. உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது பன்னோ ரொட்டி ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தென் லஞ்சும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுல ஒரு 6 activities நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த 6 activities நம்ம கொடுத்துருவாங்க. அதுல ஸ்கூபா டைவிங் இன்க்ளூட் ஆயிரும். ஒரு சிலருக்கு ஸ்கூபா டைவிங் பண்றது கனவா இருக்கும். பட் கோவால வந்து ஸ்கூபா டைவிங் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப டைம் எல்லாம் தரமாட்டாங்க. ஸ்கூபா டைவிங் பொறுத்த வரைக்கும் சும்மா தண்ணிக்குள்ள முக்கிட்டு தான் எடுப்பாங்க. நீங்க ரியலா ட்ரைனிங் எடுத்துட்டு அந்த சூட் எல்லாம் போட்டுட்டு கடலுக்குள்ளால போய் நம்மள ஸ்கூபா டைவிங் பண்ண வைப்பாங்க. அதெல்லாம் ரேட் அதிகமா இருக்கும். 4000 மினிமம் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் நல்ல த்ரில்லிங்கா இருக்கும். பட் நம்ம கொடுக்குற பிரைஸுக்கு இது ஒர்த்தா தான் இருக்கும். தென் பனானா ரைடு, பாரா சீலிங், அந்த போட் எல்லாம் நம்மள கயிறு கட்டி மேல பறக்க விடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுப்பாங்க. காலையில பிக் பண்றது கேப் வந்துடும். அந்த டைமிங் போனா இல்லைன்னா விட்டுட்டு போயிருவாங்க. அந்த கேப்ல போனா எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. தென் ஈவினிங் அதே ஸ்பாட்ல கொண்டு இறக்கி விட்டுருவாங்க. ஒரு 4-5 இறக்கி விட்டுருவாங்க. பட் இந்த மாதிரி கவுண்டர்ல புக் பண்ணி பேக்கேஜா போறீங்கன்னா 1 day உங்களுக்கு ஃபுல்லா இதுலயே போயிடும். பட் எங்களுக்கு அது டைம் இல்லாதனால நாங்க அதுல புக் பண்ணி போகல. சிங்கிள் சிங்கிள் ஆக்டிவிட்டிஸ் தான் நாங்க எடுத்திருந்தோம். பட் ரேட் கொஞ்சம் ஹெவியாவே இருந்துச்சு. பட் இதுவும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். முக்கியமா இந்த பனானா ரைடு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். கொண்டு போயிட்டு நம்மள தள்ளி இட்டுருவாங்க. நிறைய வாட்டி தள்ளிடணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 300 rupees கேட்பாங்க, 200 rupees கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம பைக் ஓட்டுறதுக்கும் அப்படிதான். நம்ம ஓட்டணும்னா ஒரு 300 rupees எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. அதே மாதிரி பேரா சீலிங்லேயே நம்மள தண்ணிக்குள்ள டிப் பண்றதுக்கு ஒரு 300 rupees கேட்பாங்க. பட் பேரா சீலிங்க பொறுத்த வரைக்கும் தண்ணிக்குள்ள டிப் பண்றது அந்த அளவுக்கு ஒர்த்தே இருக்காது. நீங்க அது வந்து எடுக்காதுங்க, அந்த அளவுக்கு அட்வென்ச்சராகவே இருக்காது. எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் கொஞ்சம் அட்வென்ச்சரா பண்ணணும் அப்படின்னா ஒரு 200-300 எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. சேம் நம்ம புக்கிங் கவுண்டர்ல புக் பண்ணி போனாலும் அங்க நம்ம அட்வென்ச்சர் பண்ணும்போது அங்க நம்ம கிட்ட காசு கேட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி கோவால எல்லா இடத்துலயும் அவங்க கேட்கறாங்க. ஸோ அதனால கோவா பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நீங்க பண்றீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்க பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க சவுத் கோவால வந்து சுத்தி பாக்குறீங்க அப்படின்னாலும் சவுத் கோவாலே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கும். அங்க நார்த் கோவாவை கம்பேர் பண்ணும்போது பிரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், டைமிங் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்க வந்து எதுவுமே ட்ரை பண்ணலாங்க. காலங்கேட் பீச்சுக்கு அப்புறம் அடுத்து நீங்க வரப்போறது பாகா பீச்சா தான் இருக்கும். பாகா பீச்சுக்கு வர்றதுக்கு நிறைய வழி இருக்குது. நீங்க பைக்கை பார்க் பண்ணிட்டு வந்துக்கலாம். அங்கேயே 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படியே உள்ள வந்தீங்கனாலும் நிறைய கொடை போட்டு படுத்துட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து கோவான்னு சொன்னாலே ஃபாரினர்ஸ் வந்து அப்படி படுத்திருப்பாங்க இப்படி படுத்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கட்டுக்கதையாவே நீங்க வச்சுக்கோங்க. கோவா வந்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நீங்க இப்ப பாக்குறீங்கல்ல இந்த மாதிரி வெட்ட வெளியா தான் இருக்கும். கொடை எல்லாம் போட்டிருப்பாங்க, நிறைய கொடை காலியா தான் இருக்குது. இந்த பாகா பீச் அவ்வளவு ஃபேமஸான பீச். பட் இந்த பீச்ல அந்த
அந்த அளவுக்கு க்ரௌடே இல்லை நாங்கள் போகும்போது. பட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நிறைய நடக்கும், ஆனால் ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் ஹெவியாகவே இருந்துச்சு. கோவாவை பொறுத்த வரைக்கும் பகல் லைஃப்னு சொல்லும்போது இந்த மாதிரி தாங்க, நல்லா சுற்றி பார்க்கறது, பீச்சு, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி இருக்கும். பாகா பீச்சை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அஞ்சனா பீச் பார்க்க போகலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த பீச்சு. நீங்கள் கொஞ்சம் சுற்றி போகிறது மாதிரி இருக்கும். பாகா பீச்சில் இருக்க மாதிரி இங்கேயும் கொடை போட்டு நிறைய பேர் படுத்துட்டு இருப்பாங்க. இங்கேயும் ஓரளவுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்கும், ஆனால் ப்ரைஸஸ் தாங்க ரொம்ப ஹெவியாக இருக்கும். நீங்கள் வந்து பார்கின் பண்ணி கம்மி பண்ணி கேட்டு பாருங்க, கொடுத்தாங்கன்னா அதை கூட நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இன்னும் ஒரு சில பீச்சஸ் எல்லாமே இருக்குது, ரொம்ப லாங்கில் இருக்குது, உங்களால் கவர் பண்ண முடிஞ்சால் மட்டும் கவர் பண்ணிக்கோங்க. தென் ஈவினிங் வந்து நீங்கள் வந்து திரும்ப வந்து நீங்கள் எங்கே ரூம் புக் பண்ணியிருக்கீங்களோ அங்கே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே அந்த இருட்டி வர டைம் நீங்கள் வெளியே வந்து வாகா பீச்சுக்கு அப்படியே பைக் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பப்பு இருக்கும், அங்கேயே வந்து பப் எல்லாமே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. பட் முன்னால் இருக்க மாதிரி இங்கே வந்து பப்பு நிறைய கிடையாது, ஒரு சில பப்பு மட்டும்தான் இருக்குது. அதுவும் அங்கே உள்ள என்ன நடக்குன்னு கூட தெரியாது, நாங்கள் எதுவுமே பப்புக்கு போகல. அதெல்லாமே அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுலேயே முக்கியமாக நீங்கள் கப்பிள்ஸ் ஆவறீங்க அப்படின்னா கப்பிள்ஸுக்கு மட்டும் அலோவ் பண்ணுற மாதிரி ஒரு சில பப் இருக்கு. அப்படியே பாகா பீச் போகிறதுக்கு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு, அந்த ஸ்ட்ரீட்டு போனாலே அவ்வளோ கலர்ஃபுல்லாக லைட் எல்லாமே போட்டு சூப்பராக வச்சுருப்பாங்க. அதுலேயும் நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் இந்த கேண்டில் லைட்டு டின்னர் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் ரேட் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்ஸாக தான் இருக்கும். நாங்கள் அதில் போயிட்டு அப்படியே பைக்கை பார்க் பண்ணிட்டு அப்படியே பாகா பீச்சுக்குள்ளே என்ட்ரியை கொடுத்துட்டோம். நைட்டு பார்த்தீங்கன்னா பாகா பீச் வேற லெவலில் இருக்கும். நீங்கள் அந்த பீச் பக்கம் போனீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க டிஜே போட்டுட்டு. அதில் ஒரு சில ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் போய் டான்ஸ் ஆடலாம், பட் வேற யாரு கூட ஆட முடியாது. நீங்கள் எந்த கேங் கூட போகிறீங்களோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட நீங்கள் டான்ஸ் ஆடிக்கலாம், இல்லை கப்பிள்ஸாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே டான்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீ நீங்கள் எதுக்குமே பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட் நீங்கள் பப்பு போனீங்கன்னா பே பண்ணணும். பாகா பீச் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் டான்ஸ் ஆடிக்கலாம். அந்த பாகா பீச்லேயே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வரிசையாக இருக்கும், சேர் எல்லாம் போட்டிருப்பாங்க. பட் அந்த சேரில் நீங்கள் உட்கார்றது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அங்கே ஏதாவது ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணால் தான் அங்கே உட்காரணும். அந்த சேரில் போய் உட்கார்ந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு மெனு கார்டை தூக்கிட்டு வந்துடுவாங்க. பட் வாழ்க்கையில் ஒரு நாள் கோவா வந்திருக்கீங்க, இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் அதிகமாக சாப்பிடலை அப்படின்னாலும் ஏதாவது லைட்டாக நீங்கள் வந்து ஏதாவது ஆர்டர் பண்ணி அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுட்டோட ரேட் எல்லாமே டபுள் ட்ரிபிளாக தான் இருக்கும். பட் ஏதாவது பட்ஜெட்டாக இருந்துச்சுன்னா ஆர்டர் பண்ணி அந்த சேரில் உட்காந்து கொஞ்ச நேரம் பீச்சை பார்த்துட்டு அந்த வியூவில் அங்கே நடக்கிற டிஜே டான்ஸ் ஆட்டம் பாட்டத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து அங்கே கிளம்பிக்கலாம். நாங்கள் பாகா பீச் போன டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:00 எல்லா டிஜே எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கே ஏதோ இஷ்யூ நடந்திருக்கு, அதனால அங்கே உள்ள கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே கோவாவில் டிஜே எதுவும் போடக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. பட் முன்னால 12:00 வரைக்கும் இருக்கும், அதனால 10:00 டிஜே ஆஃப் பண்ணிடுவாங்க. இதுக்கே ஒரு 2 டேஸ் உங்களுக்கு போயிடும். தென் இன்னும் ஒரு டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். கோவாவோட கேபிட்டல் சிட்டி தான் பனாஜி அல்லது பஞ்சிமன் சொல்லுவாங்க. இந்த பனாஜி சிட்டி பாகா பீச்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு. கோவாவை பொறுத்த வரைக்கும் ஃபேமஸ் ஆன நிறைய க்ரூஸ் ஷிப் இருக்கு, அது வந்து பனாஜி சிட்டியில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கடலுக்குள்ளால விட்டுருப்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கப்பலுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது வந்து ஒரு சில இது பார்த்தீங்கன்னா 24 hours இருக்கு, நீங்கள் பகல்லையும் விசிட் பண்ணிக்கலாம். பெர் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1500, 2000, 3000 இந்த மாதிரி பட்ஜெட் வந்து எகிரிட்டே போகும். அது நீங்கள் பிக் பண்ணுற கப்பலை பொறுத்து அமௌண்ட் வேரி ஆகும். அந்த கப்பலில் நீங்கள் போகல அப்படின்னாலும் அந்த பனாஜி சிட்டிலேருந்து நீங்கள் பார்த்தா கூட நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் வந்து லைட் எல்லாம் போட்டுட்டு சூப்பராக வச்சிருப்பாங்க. அங்கேயே கவர்மெண்ட்டும் ஒரு சில போட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதில் கூட நீங்கள் வேணால் போய்க்கலாம். பட் நாங்கள் வந்து போட்டில் எதுலேயுமே போகல டைம் இல்லாதனால. தென் வந்து அங்கேயே வந்து கேஷினோ வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. பட் ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பன் கொடுத்துருவாங்க, நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஒன் டைம் விளையாடிக்கலாம். ஆசையை தூண்டி விடுறதுக்கு தான் கொடுப்பாங்க. அப்படி கூப்பன் கொடுத்தாலும் விளையாடிட்டு பாஸோ ஃபெயிலோ அப்படியே நீங்கள் பேக் அடிச்சிருங்க. சம்டைம்ஸ் அதில் பாஸ் ஆகிட்டீங்க அதை வச்சு விளையாடுறீங்க அப்படின்னா அவ்வளோதான், உங்கள் கையில் இருக்க மொத்த காசையும் உறிஞ்சிருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் விளையாடுறதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த குரூஸில் நீங்கள் போகணும் அப்படின்னா பனாஜி சிட்டி தான் போகணும், வேறு எங்கேயுமே குரூஸ் ஷிப் இருக்காது. கோவான்னு சொன்னாலே பல நண்பர்களுக்கு வேறு மாதிரி திங்கிங் வரும். பட் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எல்லா பீச்சையுமே எந்த ஃபாரினர்ஸும் இல்லாததை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுதாங்க உண்மை. நான் ஃபஸ்ட் டைம் கோவா வந்திருக்கேன். பல பேர் வந்து கோவா வரணும்னு கனவோட இருப்பாங்க, அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு. முன்னால் இருந்த கோவா இப்போ கிடையாது, அந்த அளவுக்கு டூரிஸ்டர்ஸ் வரதும் கிடையாது. நாங்களே அங்கே இருக்க ஒரு சில டாக்ஸி டிரைவர் அண்ணாவை கூப்பிட்டு பேசியிருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கே உள்ள லோக்கல் பீப்புள்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்கேம் பண்ணுறாங்க, அதனாலே நிறைய ஃபாரினர்ஸ் இங்கே இப்போ வரது கிடையாது. கோவான்னு சொல்லி வரும்போது ஒரு சிலர் வேறு மாதிரி திங்க் பண்ணி வருவாங்க, அதே ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணி இங்கே ஃபுல்லாக ஸ்கேம் பண்ணி அவங்க காசு எல்லாமே வந்து சுருட்டிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் இங்கே நடக்கிறனால பல பேர் ஏமாந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய இஷ்யூ கோவாவில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு. ரூம் புக் பண்ண போனாலும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரேட் மாற்றிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடாக கொடுத்துருவாங்க 3-star ஹோட்டலில். அது வந்து நீங்கள் ரெண்டு பேர் தங்குற ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 to 6000 வரும் வித் ஜிஎஸ்டியோட சேர்த்து நார்மல் டேட்டு. இது நீங்கள் சீசன் டைம் போனீங்க அப்படின்னா இன்னும் டபுளாகவே இருக்கும். ஃபுட்டும் இங்கே ரொம்ப எக்ஸ்பென்ஸாக இருக்கும். பீச் சைடு இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ் நீங்கள் போகிறத ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில்
ஸ்ட்ரீட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ், அங்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பட்ஜெட்டாக இருக்கும். கோவா வந்த அப்புறம் நீங்கள் கோவாவுக்கு ஏற்ற ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் அங்கேயே நிறைய ஷாப்ஸ் இருக்கும். பசங்களுக்கான சர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 250-300 இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க, நீங்கள் பார்கின் பண்ணி ஒரு 50 ரூபா கம்மி பண்ணி கூட வாங்கிக்கலாம். அவங்க சேல் பண்ணுற ட்ரெஸ் எல்லாமே ஒரு 2-3 days நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது வந்து வீணாக போயிடும். ஒரு சில ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கும், ஸோ நீங்கள் பார்த்து பிக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு சில ஷாப் வந்து விசிட் பண்ணி ரேட் எல்லாம் கேட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் பை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கோவா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நீங்கள் வந்து மர்கோலேருந்து ட்ரெயின் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் மர்கோ வர மாதிரி இருக்கும். பைக் ரெண்டில் வந்து மர்கோவில் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ளஸ், நான் சொன்ன மாதிரி திரும்ப நீங்கள் மர்கோவில் வந்து பைக்கை வந்து ட்ராப் பண்ணிட்டு அங்கே நீங்கள் ஈஸியாக போய்க்கலாம். இல்லை நீங்கள் நார்த் கோவாலே பைக் ரெண்டில் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு அங்கே நீங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டோ இல்லை வந்து டாக்ஸி புக் பண்ணி தான் இங்கே வர மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக வாங்குவாங்க டாக்ஸியில். நாங்கள் கோவாவில் தங்கியிருந்த ரெஸ்டார்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெஸ்டார்ட் தான், ரொம்ப வந்து இன்டீரியர்லாம் வேற லெவலில் இருக்குன்னு சொல்ல முடியாது. நாங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பிக் பண்ணனால ஓரளவுக்கு நார்மலாக டீசெண்டான இதில் தான் இருந்துச்சு. இந்த ரெஸ்டார்ட் வந்து தமிழ் காரங்க தான் நடத்திட்டு இருக்காங்க, இங்கே இருக்க எல்லாருக்குமே தமிழ் தெரியும். ஸோ தமிழ் நேமை பார்த்தோன்னே டக்குன்னு நாங்கள் இந்த ரெஸ்டார்ட் வந்துட்டோம், எங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு. இந்த ஹோட்டல் பக்கத்திலே இவங்களோட ஸ்விம்மிங் ஃபுல்லும் இருக்கும், இதிலே வந்து நாங்கள் ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. தென் பக்கத்திலே வந்து இவங்களுடைய ரெஸ்டாரண்ட் இருக்கு, ஓப்பன் வியூ ரெஸ்டாரண்ட், சூப்பராக இருந்துச்சு. ஏதாவது ஃபுட் வேணும் அப்படின்னாலும் இங்கே ஆர்டர் பண்ணால் பண்ணி கொடுப்பாங்க, பட் ஒரு சில டிஷோட ரேட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ஒரு சில டிஷோட ரேட்டும் நார்மலாக இருக்கும். முக்கியமாக நம்மளுடைய சவுத் இந்தியன் ஃபுட்டு எது வேணாலும் இவங்க கிட்ட சொன்னால் குக் பண்ணி கொடுத்துருவாங்க, பட் வெளியே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து சவுத் இந்தியன் ஃபுட்டு கிடைக்காது. நாங்களும் ஒரு சில டைம் எல்லாம் இங்கிட்ட தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இந்த மாதிரி கோவாவில் நிறைய தமிழ் ஹோட்டல்ஸ் தான் இருக்குது, நீங்கள் இது வேணாலும் பிக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஹோட்டல் தான் போகணும் அந்த ஹோட்டல் தான் போகணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆன்லைனில் நீங்கள் பார்த்து புக் பண்ணி வந்தாலும் அந்த டேட்டு மட்டும் தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு 10:00-11:00 முன்னாலே செக் அவுட் பண்ண சொல்லிடுறாங்க. ஒரு சிலர் ஈவினிங் செக் இன் பண்ணுவாங்க, அப்போ மறுநாள் ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குன்னு நினைப்பாங்க. ஈவினிங் செக் இன் பண்ணாலும் மறுநாள் காலையில் 10 மணிக்கு செக் அவுட் பண்ணணும், அந்த மாதிரி ரூல்ஸ் வச்சிருக்காங்க. இல்லை அப்படின்னா 1 day எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆட் பண்ணிடுறாங்க. கோவாவில் இருக்க எல்லா ஹோட்டலும் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால நீங்கள் இங்கே வந்து கூட ரூம் நீங்கள் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம், இல்லை ஆன்லைனில் புக் பண்ணிட்டு கூட வந்துடலாம். கோவா ஒரு சூப்பரான பிளேஸ் தான், நீங்கள் வந்து ஒன் டைம் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க, பட் நான் சொன்ன மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து சுற்றி பாருங்க. இப்போ கோவாவுக்கு நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் செலவாகும் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருப்பேன், பட் நம்மளுடைய பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டும் ஆக்டிவிட்டீஸும் நான் வந்து ஆட் பண்ணலை. ஏன்னா ஒவ்வொரு ஆளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ஃபுட் எடுத்துப்பாங்க, ஆக்டிவிட்டீஸும் ஒவ்வொரு மாதிரி எடுப்பாங்க, அதனால் அது எதுவும் ஆட் பண்ணலை. எல்லாமே மொத்தமாக 9,500 வருது நம்மளுடைய பட்ஜெட்டில். இதே இது ஃப்ளைட்டில் வந்தீங்கன்னா 12,500 வரும், அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,000 வரும். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா 500 இன்க்ரீஸும் ஆகும் டிகிரீஸும் ஆகும். இதுக்கு கூட இன்னொரு 10,000 இருந்துச்சுன்னா கான்ஃபிடண்டாக நீங்கள் கோவா சுற்றி பார்த்துட்டு போக முடியும். ஒரு சிலர் கேட்பாங்க லவ்வர்ஸை கூட்டிட்டு வரலாமா, கப்பிள்ஸை கூட்டிட்டு வரலாமா, எல்லாரையும் நீங்கள் கூட்டிட்டு வரலாம், அது அவங்களுடைய மனநிலையை பொறுத்தது. முக்கியமாக ஃபேமிலியை வந்து கோவாவுக்கு கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு கேட்பாங்க, கண்டிப்பாக நீங்கள் கூட்டிட்டு வரலாம். நார்த் கோவா உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சவுத் கோவாவுக்கு கூட்டிட்டு போகலாம், அங்கே வந்து நிறைய பீச்சஸ் இருக்குது ஃபேமிலிக்கு சூட் ஆகிற மாதிரி, நல்ல இயற்கையோட ஒன்றிய பீச் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி கூட ப்ரிஃபர் பண்ணலாம். பட் பேச்சுலராக வரவங்க மேக்ஸிமம் வந்து சவுத் கோவா போக மாட்டாங்க, எல்லாருமே நார்த் கோவா வந்துடுறாங்க. இந்த கோவா டூர் கைடு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, நான் கண்டிப்பாக கைட் பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அவ்வளோ தான் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் கோவா போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் பாய் ஃப்ரம் மிஸ்டர் அஜின், பை பாய்.